Hi friends, welcome to Cook and Eat channel. Cook with comali la Kiran vandu inaiki crispy potato chicken senjirundanga. Indha recipe eppadi pandradhen paakala. Idhu rombave different ah taste ah irundhuchu. Konjam first rendu urla kelanga vega vechi eduthukalam. 1/2 kilo chicken um konjam uppum seithu idhaiyum vega vechi eduthukalam. Vega vechi urla kelanga thol urichittu chinna chinna cubes ah cut panni eduthirken. Vega vechi chicken chinna chinna pieces ah cut panni eduthirken. Ippa cut panna chicken ah oru mixer jar ku maathittu idhu koodave nama cut panni vechirukka potatoes um seithukalam. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுது, 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கலந்து பிசைஞ்செடுத்துக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் நல்லா பைண்டாகி வரும். இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ரெடிமேட் சமோசா ஷீட்ஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு லென்த்தியாக கட் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷீட்ஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது பேம்பு ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சிக்கன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோன்னே அது வந்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டிக்கில் பண்ண போகிறதுனால கொஞ்சம் ஓவல் ஷேப்பில், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக்கை வந்து அதில் கரெக்டாக மிடில் பார்ட்டில் எண்டு வரைக்கும் நல்லா சொருகி விட்டுறலாம். பண்ணிவிட்டு இதை நல்லா சீல் பண்ணி விட்டுறணும். ஸ்டிக்கோட எண்டுலலாம் வந்துட்டு அந்த சிக்கன் பேஸ்ட்டை நல்லா சீல் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு இதை கார்ன்ஃப்ளவர் வந்து உடன் போர்டில் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். டைரெக்டாக வச்சோன்னா ஒட்டும். அதனால் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து ஷேப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி சுற்றிக்கலாம். ஒரு ரோல் முடிஞ்சதும் இன்னொரு ரோல் எடுத்து இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இதை வந்து தண்ணியில் நினச்சிட்டு ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கும். எங்கேயாச்சும் இப்படி ஒட்டாமல் இருந்தாலும் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதை வந்து நீங்கள் ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீல் பண்ணி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா சிக்கனையுமே வந்து நம்ம நல்லா த்ரெட்டை வச்சு ரோல் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் திரும்பவுமே ரெண்டு சைடும் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி அதை கோட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும் ஒட்டாமல். நான் இப்போ ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க த்ரெட்டட் சிக்கனை வந்து உள்ளே போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் போல் வெந்தால் போதும். நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும். ஏன்னா ஆல்ரெடி வெந்த சிக்கன் தான், நல்லா ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துடலாம். ரெண்டு சைடும் திருப்பி பார்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மட்டும் எடுக்கணும். நான் வந்து அந்த ஸ்டிக்ஸை பாதியிலே கட் பண்ணியிருக்கேன் பொறிச்செடுக்கிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஈவினிங் டைம்லலாம் ஸ்நாக்கு யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி சாஸ் தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக் வித் கோமாளி ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய குக்கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.